இந்த எக்ஸைஸ் நம்பர் டூ பாயிண்ட் ஃபைவ் இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செக் வெதர் த ஃபாலோயிங் சீக்வென்ஸ் ஆர் இன் ஏபி அது ஏபியில் இருக்கா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் செக் பண்ண போகிறோம் அப்போ ஏபி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காமன் டிஃப்ரென்ஸ் வந்து ஈக்குவலாக வரணும் அதாவது காமன் டிஃப்ரென்சஸ் அப்படின்னா ஒவ்வொரு டேர்முக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் வந்து ஈக்குவலாக வரணும் உதாரணமாக நம்ம ரெண்டு காமன் டிஃப்ரென்சஸ் கண்டுபிடிப்போம் ஒன்று டி ஒன் இன்னொன்று டி டூ இப்போ ரெண்டு டி ஒன்னும் டி டூவும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது ஏபி அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் இப்போ இதில் ஃபஸ்ட்டு சம் பார்த்திங்கன்னா ஏ மைனஸ் த்ரீ ஏ மைனஸ் த்ரீ கமா ஏ மைனஸு ஃபைவு அடுத்தது ஏ மைனஸ் செவன் எக்ஸட்ரா இந்த மாதிரி தந்துருக்காங்க இப்போது டி ஒன் இது ஃபஸ்ட் டைம் இது செகண்ட் டைம் இது தேர்ட் டைம் அப்போ டி ஒன் வந்து கண்டுபிடிக்கிறோம் அதாவது ஃபஸ்ட்டு காமன் டிஃப்ரென்ஸ் அது ஃபார்ம் என்ன செகண்ட் டேர்ம் மைனஸு ஃபஸ்ட் டேர்ம் அப்போது டி ஒன் ஈக்குவல் டு ஏ மைனஸ் ஃபைவ் செகண்ட் டேர்ம் வந்து ஏ மைனஸ் ஃபைவ் அடுத்தது நடுவில் மைனஸுக்காக மைனஸ் ஃபஸ்ட்டு டேம் என்னது ஏ மைனஸ் த்ரீ அப்போது டி ஒன் ஈக்குவல் டு ஏ மைனஸ் ஃபைவ் மைனஸால் உள்ள மல்ட்டு போனால் மைனஸ் ஏ மைனஸ் இன்னும் மைனஸ் ப்ளஸ்ஸு அப்போது டி ஒன் ஈக்குவல் டு ஏ கேன்சல் இங்கே மைனஸு ஃபைவ் ப்ளஸ் த்ரீன்னு வரும் அப்போது டி ஒன் ஈக்குவல் டு மைனஸ் டூ அப்படின்னு கிடைக்குது சரி இதிலே டி டூ பண்ணி பிடிப்போம் டி டூ ஈக்குவல் டு ஃபார்மில் தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேம் அப்போது டி டூ தேர்ட் டேர்ம் என்னது ஏ மைனஸ் செவன் அப்போ ஏ மைனஸ் செவன் மைனஸ் செகண்ட் டேர்ம்ங்கிறது ஏ மைனஸு ஃபைவ் அப்போது டி டூ ஈக்குவல் ஏ மைனஸ் செவன் மைனஸாக உள்ளே மட்டும் போனால் மைனஸ் ஏ மைனஸ் டு மைனஸ் ப்ளஸ் ஃபைவ் அப்போது ஏஏ கேன்சல் அப்போது டி டூ ஈக்குவல் மைனஸ் செவன் ப்ளஸ் ஃபைவ் அப்போது டி டூ ஈக்குவல் மைனஸ் டூ அப்படின்னு கிடைக்குது அப்போ டி ஒன் வேல்யூ டி டூ வேல்யூ ரெண்டு ஈக்குவலாக வருதா அப்போது டி ஒன் ஈக்குவல் டு டி டூ இந்த மாதிரி வந்துச்சுன்னா அப்போது கிவன் சீக்வென்ஸ் என்னது ஏபி ஃபோ கிவன் சீக்வன்ஸ் ஆர் இன் ஏபி இது வந்து நம்ம ஏபி அப்படின்னமோ சொல்லிடலாம் இந்த இதில் பாருங்கள் ஒன் பை டூ ஒன் பை த்ரீ ஒன் பை ஃபோர் ஒன் பை ஃபைவ் அப்படின்னு சொல்லி டேர்ம்ஸ் தந்திருக்காங்க இதில் நம்ம அதை மாதிரி ஏபியா அப்படிங்கிறத செக் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட்டு டி ஒன் காமன் டிஃப்ரென்ஸ் ஃபஸ்ட்டு காமன் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறோம் அப்போது ஃபார்ம்லாம் செகண்ட் டேம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டேம் என்னது செகண்ட் டேர்ம் ஒன் பை த்ரீ ரெண்டாவது வருது செகண்ட் டேர்ம் முதல் வருது ஃபர்ஸ்ட் டேர்ம் இப்போ மைனஸ் ஒன் பை டூ அப்போ டி ஒன் ஈக்குவல் டு எல்சி எடுக்கணும் எல்சிஎம் எடுத்தால் த்ரீ இன்ட்டு டூ சிக்ஸ்ன்னு ஆயிடுச்சு அப்போ த்ரீயை வந்து டூவால் மல்டிபனாக சிக்ஸ் வருமா அப்போ ஒன்னையும் டூவால் மல்டி பண்ணுவோம் மைனஸ் இங்கே டூ வந்து த்ரீ ஆள் மல்டிபல் ஆகி சிக்ஸ் வரும் இப்போ மேலேயும் த்ரீ ஆள் மல்டி பண்ணணும் அப்போ டூ மைனஸ் த்ரீனு வரும் அப்போ டி ஒன் ஈக்குவல் டு டூ மைனஸ் த்ரீ அப்படின்னு பார்த்தா மைனஸ் ஒன் பை சிக்ஸ்ன்னு கிடைக்கிது அடுத்தது டி டூ இது வந்து தேர்ட் டேர்ம் மைனஸு செகண்ட் டேர்ம் அப்போது தேர்ட் டேர்ம் என்ன ஒன் பை ஃபோர் ஒன் பை ஃபோர் மைனஸ் செகண்ட் டேம் ஒன் பை த்ரீ இப்போது இது எல்சிஎம் எடுக்கிறோம் எல்சிஎம் எடுத்த இடத்துல டுவல் அப்படின்னு வரும் ஃபோராக த்ரீ ஆள் மல்டி பண்ணிணா டுவல் வரும் அப்போது ஃபோராக த்ரீயால் மல்டி பண்ணால் டுவெல் மேலேயும் த்ரீ ஆள் மல்டி பண்ணுவேன் இப்போ த்ரீயாக ஃபோரால் மல்டி பண்ணால் டுவல் வரும் மேலேயும் நம்ம ஃபோர் ஆல் மல்டி பண்ணுவோம் மைனஸ் ஃபோர் அப்போது டி டூ ஈக்குவல் மைனஸ் ஒன் டிவைட் பை டுவெல் ரெண்டு வேலையும் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்போது டி ஒன் வந்து நாட் ஈக்குவல் டு டி டூன்னு வருது த ஃபோர்

அப்போ டி ஒன் ஈக்குவல் டு செகண்ட் டேம்க்குது தேர்ட்டீன் ஃபஸ்ட் டேம்க்கு அது நைனு அப்போது டி ஒன் ஈக்குவல் டு எவ்வளோ வருதுங்க ஃபோர் அப்படின்னு கிடைக்குது அதேமாதிரி டி டூ செகண்ட் காமன் டிஃப்ரென்ஸ் அதுக்கு வந்து ஃபார்முலா தேர்ட் டேம் மைனஸ் செகண்ட் டேம் அப்படின்னு நடத்துகிறோம் அப்போது டி டூ ஈக்குவல் டு தேர்ட் டேம் என்ன செவன்டீன் ஃபர்ஸ்ட் செக செகண்ட் டேம் வந்து தேர்ட்டீன் மைனஸு தேர்ட்டீன் அப்போது டி டூ ஈக்குவல் டு இங்கேயும் ஃபோர் தான் வருது அப்போது இந்த இடத்துல பாருங்கள் டி ஒன் ஈக்குவல் டு டி டூன்னு வருது அப்போது ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் என்ன அர்த்தம் இது ஏபி அப்படின்னு சொல்லலாம் த ஃபோ த கிவன் சீக்வன்ஸ் இஸ் இன் ஏபி கிவன் சீக்வன்ஸ் இஸ் இன் ஏபி அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த சம்பளம் பாருங்கள் சீக்வன்ஸ் வந்து மைனஸ் ஒன் பை த்ரீ ஜீரோ ஒன் பை த்ரீ டூ பை த்ரீ அப்படின்றது இருக்காங்க இது ஏபியா அப்படின்னு செக் பண்ண போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு டி ஒன் கண்டுபிடிக்கிறோம் டி ஒன் ஈக்குவல் டு செகண்ட் டூ மைனஸ் ஃபர்ஸ்ட் டைம் அப்போ, D1 ஒன் ஈக்குவல் second செகண்ட் டேர்ம்ங்கிறது ஜீரோ மைனஸ் ஃபர்ஸ்ட்டு 1 மைனஸ் ஒன் பை த்ரீ அப்போது டி ஒன் ஈக்குவல் மைனஸ்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிடும் ஜீரோ ப்ளஸ் ஒன் பை த்ரீ அப்போது டி ஒன் ஈக்குவல் டூ என்ன வரும் ஒன் பை த்ரீ தான் வரும் அடுத்தது டி டூ கண்டுபிடிக்கிறோம் டி டூங்கிறது என்ன ஃபார்முலா தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம் அப்போ, D2 டூ ஈக்குவல் தேர்ட் டேர்ம்ங்கிறது ஒன் பை த்ரீ செகண்ட் டேர்ம்ங்கிறது ஜீரோ அப்போது டி டூ ஈக்குவல் ஒன் பை த்ரீ தான் வரும் அப்போ இந்த இடத்துல பாருங்கள் டி ஒன் ஈக்குவல் டு டி டூ அப்போ ரெண்டு ஈக்குவலாக வந்தால் அது ஏபி தஃபூ கிவன் சீக்வென்ஸ் இஸ் இன் ஏபி கிவன் சீக்வன்ஸ் இஸ் இன் ஏபி இதில் பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் வந்து ஒன் கமா மைனஸ் ஒன் கமா ஒன் கமா மைனஸ் ஒன் கமா ஒன்கமா மைனஸ் ஒன் கமா எக்ஸக்டான் தந்திருக்காங்க இது ஏபியா அப்படின்னு செக் பண்ண போகிறோம் அப்போது ஃபஸ்ட்டு காமன் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறோம் அது செகண்ட் டேம் மைனஸ் ஃபஸ்ட் டேம் அப்போது டி ஒன் ஈக்குவல் டு செகண்ட் டேம்ங்கிறது மைனஸ் ஒன் அப்போ இங்கே ஒரு மைனஸ் ஒன் அப்போது ஃபார்முலாவில் மைனஸ் இருக்குது இங்கே நம்பரும் வந்து ஒன்று போட்டாச்சு அப்போது டி ஒன் ஈக்குவல் டு மைனஸ் டூ இப்போது இதில் பாருங்கள் டி டூ கண்டுபிடிக்கிறோம் டி டூக்கு தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேம்ங்கிறது ஃபார்முலா அப்போது டி டூ ஈக்குவல்டு தேர்ட் டேர்ம்கிறது ஒன்று ஃபார்முலாவில் மைனஸு செகண்ட் டேர்ம் வேல்யூ ஒரு மைனஸ் ஒன் அப்போது டி டூ ஈக்குவல் டு ஒன் ப்ளஸ்ஸு ஒன்றுன்னு வரும் அப்போது டி டூ ஈக்குவல் டு டூ அப்போ ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா இது மைனஸ் டூ இது ப்ளஸ் டூ அப்போ ரெண்டுமே டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் அப்போது டி ஒன் நாட்டு ஈக்குவல் டு டி டூ அப்படிங்கிற த ஃபோர் கிவன் சீக்வன்ஸ் சீக்வன்ஸ் இஸ் நாட்டு இன் ஏபி நாட் இன் ஏபி அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் இல்லை செகண்ட் கொஸ்டின் ஃபஸ்ட்டு டேர்ம் அண்டு காமன் டிஃப்ரென்ஸ் டிஆர் கிவன் பிலோ ஃபைன் த கரஸ்பாண்டிங் ஏபி அப்படின்னு சொல்லிக்கான் அப்போ கரஸ்பாண்டிங் ஏபி ஏபின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் த ஏபி ஜென்ரல் ஃபார்ம் ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் த ஏபிங்கிறது கண்டுபிடிக்கணும் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏஇக்குவல் டு ஃபைன் தந்திருக்கான் அப்போது டிஇக்குவல் டு சிக்ஸ் தந்தாச்சு அப்போ ஜென்ரல் ஃபார்ம் ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ஏபி ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ஏபி ஃபார்மில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏகமா ஏ ப்ளஸ் டி கமா ஏ ப்ளஸ் டூ டி plus ஏ ப்ளஸ்ஸு த்ரீ டி அந்த மாதிரி போயிட்டே இருக்கும் இப்போ ஏ ப்ளஸில் ஏ வல்யூ போகிறோம் 5, a ப்ளஸில் ஏ பி டி ப்ளஸில் சிக்ஸு அடுத்தது ஏ ப்ளஸில் ஏ வேல்யூ 2 இன்ட்டு சிக்ஸு d ப்ளஸில் டி வேல்யூ போட்டாச்சு எக்ஸட்ரா மூணு டைம் கண்டுபிடிச்சா போதும் ஃபைவ் லெவனு டூ இன்ட்டு சிக்ஸு டுவெல் செவன்டீன் 17, etc. இதான் நமக்கு ஏபி இதிலே பாருங்கள் செகண்ட் டிவிசன் செகண்ட் டிவிஷன் பார்த்தீங்கன்னா a equal டு செவன் அப்போது d equal to மைனஸ் ஃபைவ் அப்படின்னு தந்திருக்காங்க இப்போது ஜென்ரல் ஃபார்ம் ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ap, ஏபி ஃபார்மில் a ஏ a, a d, a plus ஏ etc. டூ டி கமா இல்லை ஏ ப்ளஸில் ஏ வேல்யூ டி ப்ளஸில் d வேல்யூ ஏ ப்ளஸில் ஏ வேல்யூ டி ப்ளஸில் டி வேல்யூ மைனஸ் ஃபைவ் அப்படிங்கிறது போட்டாச்சு அப்போ செவன் கமா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் செவன் மைனஸ் ஃபைவ் அடுத்தது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸு டூ இன்ட்டு ஃபைவ் டென்னு ஆயிரும் டென் கம்மா எக்ஸட்ரா அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செவனு செவன் மைனஸ் ஃபைவ் போட்டால் டூன்னு வரும் செவன் மைனஸு டென் அப்படின்னு போடும்போது மைனஸ் த்ரீ கம்மா எக்ஸட்ரா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கிடைக்குது அடுத்தது தேர்டு இதுலேயே தேர்டு பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு த்ரீ பை ஃபோர் அடுத்தது டி ஈக்குவல் டு ஒன் பை டூ அப்படின்னு சொல்லி தந்திருக்காங்க அப்போது ஜென்ரல் ஃபார்ம் ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ஏன் ஏபி என்ன வரும் ஏ கமா ஏ ப்ளஸ் டி கமா ஏ ப்ளஸு டூ டி கமா எக்ஸட்ரான்னு எழுதுகிறோம் இப்போ ஏவுடைய வேல்யூ த்ரீ பை ஃபோர் ஏவுடைய வேல்யூ த்ரீ பை ஃபோர் ப்ளஸ்ஸு டி உடைய வேல்யூ ஒன் பை டூ அடுத்தது கமா உடைய வேல்யூ த்ரீ பை ஃபோர் ப்ளஸ்ஸு டி உடைய வேல்யூ டூ இன்ட்டு ஒன் பை டூ அப்படின்னு எழுதுகிறோம் கமா எக்ஸட்ரா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா த்ரீ பை ஃபோர் அப்படியே வரும் கமா இப்போது இது ரெண்டுக்கும் எல்சியை எடுக்கணும் அப்போ எல்சியை எடுத்தால் ஃபோர் தான் வரும் இப்போ த்ரீ ப்ளஸ்ஸு ஏ இந்த டூவை டூவால் மல்டி பண்ணால் ஃபோர் வருமா மேலேயும் டூவால் மல்டி பண்ணுவேன் டூ கமா இந்த த்ரீ பை ஃபோரு இந்த டூ டூ கேன்சலேஜ் அப்போது ஒன்றாக இருக்கும் அப்போது ப்ளஸ் ஒன் கம்மா எக்ஸெட்ரா இப்போது இதில் பார்த்தீங்கன்னா த்ரீ பை ஃபோர் இருக்கமா இது ரெண்டு ஏட் பண்ணால் ஃபைவு ஃபைவ் பை ஃபோர் ஃபோர்க்கம்மா இது எல்சி மட்டோம்னா த்ரீ கிராஸ் கிராஸ்மேட் எடுப்போம்னா த்ரீ ப்ளஸ் ஃபோர் டிவைட் பை ஃபோர் ஃபோர்க் எக்ஸட்ரா அப்போ இங்கே என்ன வரும் த்ரீ பை ஃபோர் கம்மா ஃபைவ் பை ஃபோர் கம்மா செவன் பை ஃபோர் ஃபோர்க்கம்மா எக்ஸட்ரா இல்லை ஃபைன் த ஃபஸ்ட்டு டேம் அண்டு common difference of the arithmetic progression whose nth term are given below இப்போ அதில் first டிவிஷன் பார்க்குறோம் இந்த ஃபஸ்ட்டு டிவிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஎன் டிஎன் ஈக்குவல் மைனஸ் த்ரீ ப்ளஸ்ஸு டூ என் அப்படின்னு சொல்லி தந்திருக்காங்க இப்போ இதில் first term கண்டுபிடிக்கணும் காமன் difference கண்டுபிடிக்கணும் சரி இப்போ என்ன செய்யலன்னா என் ப்ளஸில் எண்ணுக்கு வந்து ஒன் டூ த்ரீ கம்ம இந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் தரலாம் அப்போது டி ஒன்றுன்னு போட்டோம்னா என்ன வரும் என் ப்ளஸ்ஸில் ஒன்றுன்னு போடுவோம் மைனஸ் த்ரீ ப்ளஸ்ஸு டூ இன்ட்டு ஒன் அப்போது டி ஒன் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ ப்ளஸ்ஸு டூ அப்படிங்கிறதுக்கும் அப்போது டி ஒன் ஈக்குவல் என்ன வரும் மைனஸ் ஒன் அதே மாதிரி இதில் என்ன செய்யலாம் டி டூ வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்போது டி டூ ஈக்குவல்டு அப்போது என் ப்ளஸில் டூன்னு அப்ளை பண்ணுவோம் மைனஸ் த்ரீ ப்ளஸ்ஸு டூ இன்ட்டு டூ அப்போது டி டூ ஈக்குவல் மைனஸ் த்ரீ ப்ளஸ்ஸு ஃபோர் அப்போது டி டூ ஈக்குவல் டு ஒன் டிஃப்ரென்ஸ் வந்து ஒன்று கிடைக்கிது இப்போது நம்ம ஃபஸ்ட்டு டேம் தான் கேட்டிருக்காங்க அப்போது ஃபஸ்ட்டு டேர்ம் ஃபஸ்ட்டு டேம் அப்படிங்கிறது ஏ அது எதுக்கு ஈக்குவல்னா டி ஒனுக்கு ஈக்குவல் அப்போது மைனஸ் ஒன் ஃபஸ்ட் டேம்ங்கிறது மைனஸ் ஒன் அடுத்தது காமன் டிஃப்ரென்ஸ் காமன் டிஃப்ரென்ஸ் காமன் டிஃப்ரென்ஸுங்கிறது டி கண்டுபிடிக்கிற ஃபார்மில் என்னென்னு பார்த்திங்கன்னா செகண்ட் டேர்மு மைனஸ்ஸு ஃபர்ஸ்ட் டேம் அப்போ செகண்ட் டேர்ங்கிறது வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செகண்ட் டேர்ம் வேல்யூ ஒன்று மைனஸு ஃபஸ்ட்டு டேர்ம் வேல்யூ மைனஸு ஒன் அப்போது டி ஈக்குவல் டு ஒன்று மைனஸ் ட மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் ப்ளஸ் ஒன் அப்போது டி ஈக்குவல் டு நம்மளுக்கு டூ அப்படின்னு சொல்லி கிடைக்கிது அப்போது காமன் டிஃப்ரென்ஸ் வேல்யூ டூ அப்படின்னு சொல்லி நம்ம கன்வெட்ஸ் ஆச்சு இதிலேயே நம்ம செகண்ட் டிவிஷன் செகண்ட் டிவிஷன் பார்த்திங்கன்னா டிஎன் ஈக்குவல் டு ஃபோர் மைனஸ் செவன் என் இப்போது என்னுக்கு வேல்யூ தரும் ஒன் டூ த்ரீ எக்ஸட்ரா அப்படின்னு தந்துகிட்டே போகலாம் இப்போ ரெண்டு வேல்யூ இதில் தந்தால் போதும் அப்போ என்னுக்கு வேலாக ஒன்று தருவோம் ஃபர்ஸ்ட்டு டி ஒன் ஈக்குவல் டு ஃபோர் மைனஸ் செவன் இன்ட்டு ஒன் அப்போது டி ஒன் ஈக்குவல் ஃபோர் மைனஸ் செவன் வரும் அப்போது ஃபோர் மைனஸ் செவன் போடும்போது என்ன வரும் மைனஸ் த்ரீ அப்படின்னு கிடைக்கிது அப்போது ரெண்டாவது டேம் டூ கண்டுபோம் டேம் டூ டேம் டூங்கும்போது டி என் ப்ளஸில் டூன்னு அப்ளை பண்ணுறோம் அப்போது ஃபோர் மைனஸ் செவன் இன்ட்டு டூன்னு போடுவோம் அப்போது டேம் டூ ஈக்குவல் ஃபோர் மைனஸ் செவன் டூஸ் ஆஃப் ஃபோர்டீன் ஆயிரும் டேம் டூ ஈக்குவல் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் டென் அப்படின்னு அப்படிங்கிறதுக்குது அப்போது ஃபஸ்ட்டு டேம் டி ஒன் தான் ஃபஸ்ட்டு டேம் அப்போது கொஸ்டினில் கேட்டுருக்கிறது ஃபஸ்ட்டு டேம் கேட்டிருக்காங்க ஃபஸ்ட் டேம்ங்கிறது ஏன்னு சொல்லுவோம் டி அது எதுக்கு ஈக்குவல் ஆகும்னா டி ஒன்றுக்கு ஈக்குவல் அது டேம் ஒன் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ அடுத்தது காமன் டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க அப்போது காமன் டிஃப்ரென்ஸ் காமன் டிஃப்ரென்ஸுங்கிறது டி டூ டி டூ எப்படி கிடைக்கும் டேம் டூ மைனஸ் டேம் ஒன் போட்டால் கிடைக்கும் அப்போது டேம் டூ மைனஸு டேம் ஒன் அப்போது டி இஈக்குவல்ட்டு டேம் டூ என்னது மைனஸ் டென் ஃபார்ம்லாம் ஒரு மைனஸு டேம் ஒன்னுங்கிறது ஒரு மைனஸ் த்ரீ அப்போ போடும்போது இந்த டி ஈக்குவல் டு மைனஸ் டென்னு மைனஸ் டூ மைனஸ் ப்ளஸ்ஸு அப்போது டிஇஈக்குவல்ட்டு என்ன வருங்க மைனஸு செவன் அப்போ காமன் டிஃப்ரென்ஸுங்கிறது மைனஸ் செவன் இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் இஸ் த மைனஸ் த்ரீ இந்த ஃபோர்த் சொன்ன பாருங்கள் ஃபைன் த நைன்டீன்த் டேம் ஆஃப் என் ஏபி மைனஸ் லெவன் கமா மைனஸ் ஃபிஃப்டீன் கமா மைனஸ் நைன்டீன் கமா எக்ஸட்ரா சரி இதில் வந்து நைன்டீன்த் டேம் கேட்குறான் அப்போ டேம் வேல்யூ கேட்குறான் டேம் வேல்யூ கேட்டால் டிஎன் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி அந்த ஃபார்மில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்போது நமக்கு அந்த ஃபார்முலாவில் என்னென்ன தேவை ஏ தேவை டி தேவை அது ரெண்டையும் தான் இங்கே பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஏ என்ன அப்படின்னு பார்ப்போம் ஏங்கிறது என்னது அப்படின்னா ஃபஸ்ட்டு டைமு ஃபஸ்ட் டைமுங்கிறது முதல் வரக்கூடிய நம்பர் தான் ஃபஸ்ட் டைம் அப்போ மைனஸ் லெவன் டி டிங்கிறது காமன் டிஃப்ரென்ஸ் அது கண்டுபிடிக்கிறது ஃபார்ம்னா செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டைம் அப்போது டி இக்கோல்ட்டு செகண்ட் டைம் வந்து மைனஸ் ஃபிஃப்டீனு ஃபார்முல ஒரு மைனஸு ஏங்கிறது ஒரு மைனஸ் லெவன் அப்போது டி ஈக்குவல் டு மைனஸ் ஃபிஃப்டீன் ப்ளஸ்ஸு லெவன் அப்போது டி இக்கோல்ட்டு டிஃப்ரென்ஸ் வந்து மைனஸ் ஃபோர் இப்போ ஏ வந்து மைனஸ் லெவன் டிங்கிறது மைனஸ் ஃபோர் இப்போ கேட்டுருக்கிறது என்ன எப்போ என் நைன்டீன்த் டேம் கேட்டிருக்கான் அப்போ என் ஈக்குவல் டு நைன்டீன் அப்போ அந்த ஃபார்முலாவில் யூஸ் பண்ண போகிறோம் அப்போது என்த் டேம் ஃபார்ம்லா என்த் டேம் ஃபார்ம்லா யூஸ் பண்ணும்போது டிஎன் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி இதில் என் ப்ளஸில் நைன்டீன் போகிறோம் ஏங்கிறது என்ன மைனஸ் லெவனு ப்ளஸ் என் ப்ளஸில் நைன்டீன் மைனஸ் ஒன் டி உடைய பிளேஸில் டி ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல எழுதியாச்சு இந்த இடத்துல போடும்போது டி நைன்டீன் ஈக்குவல் டு டி நைன்டீன் ஈக்குவல் மைனஸ் லெவனு ப்ளஸ்ஸு த எயிட்டீன் இன்ட்டு மைனஸ் ஃபோர் அப்படின்னு எழுதுவோம் அப்போது டி நைன்டீன் ஈக்குவல் மைனஸ் லெவனு ப்ளஸ் அப்போ எயிட்டீன் இன்ட்டு மைனஸ் ஃபோர் அப்படின்னு போடும்போது நமக்கு மைனஸ் செவன்ட்டி டூ அப்படின்னு கிடைக்கும் அப்போது டி நைன்டீன் ஈக்குவல் மைனஸ் லெவனு மைனஸ் செவன்ட்டி டூ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 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 செவன்டி டூ கிடைக்குது ரெண்டு நம்ம ஆட் பண்ணோம்னா டீ நைன்டீன் ஈக்குவல் மைனஸ் எயிட்டி த்ரீ அப்போது நைன்டீன்த் டேம் வேல்யூ என்னென்னா மைனஸ் எயிட்டி த்ரீ அப்படின்ற ரிசல்ட்டு நம்மளுக்கு கிடைக்கிது இல்லை ஃபிஃப்த்து சம் பார்த்திங்கன்னா விச் டேம் ஆஃப் இன் ஏபி சிக்ஸ்டீன் கம்மா லெவன்கம்மா சிக்ஸ் கம்மா ஒன் இஸ் மைனஸ் ஃபிஃப்டி ஃபோர் அப்படிங்கிறோம் அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேம் வேல்யூ வந்து சிக்ஸ்டீன் செகண்ட் டைம் வேல்யூ வந்து லெவன் தேர்ட் டைம் வேல்யூ சிக்ஸு ஃபோர்த் டைம் வேல்யூ ஒன்று அப்போது டேம் வேல்யூ மைனஸ் ஃபிஃப்டி ஃபோராக இருந்துச்சுன்னா அது எத்தனாவது டேமாக இருக்கும் அதை கொஸ்டின் அதாவது என்னுடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும் என் வேல்யூ கண்டுபிடிக்கணும் இப்போ கொஸ்டின் தந்துக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஎன் வேல்யூ தந்துட்டான் எந்த டேம் வேல்யூ டிஎன் ஈக்குவல் டு ஃபிஃப்டி ஃபோனுன்னு தந்தாச்சு அடுத்தது ஏ ஈக்குவல் அவ்வளோவே சிக்ஸ்டீன் அப்போ டிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கிறோம் டி ஈக்குவல் டு செகண்ட் டூ மைனஸ் ஃபஸ்ட் டேம் அப்போது டி ஈக்குவல் டு செகண்டுங்கிறது லெவன் மைனஸ் சிக்ஸ்டீன் போட்டால் மைனஸ் ஃபைவ் அப்படின்னு சொல்லி கிடைக்கிது டி ஒரு வேல்யூ மைனஸ் ஃபைவ் இப்போ நம்ம என்ன செய்யலைன்னா இந்த டிஎன் ஃபார்ம்லலாம் அப்ளை பண்ண போகிறோம் அப்போது டிஎன் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி அப்போ டிஎன் வேல்யூ மைனஸ் ஃபிஃப்டி ஃபோர் ஈக்குவல் ஏடு வேல்யூ சிக்ஸ்டீன் ப்ளஸ்ஸு என்னுடைய வேல்யூ தெரியாது அப்போ என் மைனஸ் ஒன் அப்படி வச்சிக்கலாம் டியோட வேல்யூ மைனஸ் ஃபைவ் அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போது இதில் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஃபிஃப்டி ஃபோர் ஈக்குவல் சிக்ஸ்டீன் இது உள்ளே மல்டிப்பா மைனஸ் ஃபைவ் என்ன ப்ளஸ்ஸு மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிடும் ப்ளஸ்ஸு ஃபைவ் அப்போது மைனஸ் ஃபிஃப்டி ஃபோர் ஈக்குவல் சிக்ஸ்டீன் ப்ளஸ் ஃபைவ்ங்கிறது டுவெண்ட்டி ஒன் மைனஸ்ஸு ஃபைவ் என் அப்படின்னு சொல்லி நம்ம கிடைக்குது அப்போது இந்த டுவெண்ட்டி ஒன் லெஃப்ட் சைடில் கொண்டு வரலாம் அப்போது மைனஸ்ஸு ஃபிஃப்டி ஃபோரு அப்போ இந்த டுவெண்ட்டி ஒன் லெஃப்டில் வந்தால் மைனஸ் டுவெண்ட்டி ஒன் ஈக்குவல் டு மைனஸு ஃபைவ் என்னு கிடைக்கும் அப்போது இந்த இடத்துல மைனஸ் செவன்ட்டி ஃபைவ் ஈக்குவல் டு மைனஸு ஃபைவ் என் இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் செவன்ட்டி ஃபைவ் டிவைட் பை ஃபைவ் ஈக்குவல் டு என் இதை டிவைட் பண்ணோம்னா ஃபிஃப்டீன் டைம்ஸ் டிவைட் பண்ணுது அப்போ என் ஈக்குவல் டு ஃபிஃப்டீன் அது ஃபோர் டேர்ம் ஃபிஃப்டீன் டேர்ம் ஃபிஃப்டீன் வேல்யூ தான் மைனஸு ஃபிஃப்டி ஃபோர் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் சிக்ஸ்த்து சம் ஃபைன் த மிடில் டேர்ம் ஆஃப் என் ஏபி நைன் கமா ஃபிஃப்டீன் கமா டுவெண்ட்டி ஒன் கமா டுவெண்ட்டி செவன் கமா எக்ஸட்ரா ஒன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி த்ரீ இப்போ இதில் பார்த்தோம்னா தந்திருக்க நம்பர்ஸ் இந்த மிடில் டேம் வந்து கேட்டுருக்காங்க மிடில் டேம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம் அப்போது நைன் கமா ஃபிஃப்டீனு கமா டொண்ட்டி ஒன் கமா ட்வெண்ட்டி செவன் கமா எக்ஸட்ரா ஒன் எயிட்டி த்ரீ இதில் ஃபஸ்ட்டு டேர்ம் ஃபஸ்ட்டு ஏ ஏங்கிறது நைனு அடுத்தது காமன் டிஃப்ரென்ஸ் டி இக்கோல் டு செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட் டைம் போடுவோம் அப்போது செகண்ட் டேம்ங்கிறது ஃபிஃப்டீனு ஃபர்ஸ்ட் டைமுங்கிறது நைனு ஃபிஃப்டீன் மைனஸ் நைன் அப்படின்னு போடும்போது சிக்ஸு லாஸ்ட்டு டேம் தந்திருக்காங்க ஒன் எயிட்டி த்ரீ இப்போ நம்பர் ஆஃப் டேம் முதல் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்போது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்ம்லாம் என் ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ டிவைட் பை டி அப்போது ப்ளஸ் ஒன் அப்படிங்கிறது ஃபார்ம்லாம் அப்போது என் ஈக்குவல் டு எல்லுங்கிறது ஒன் எயிட்டி த்ரீ மைனஸ் ஏ ஏங்கிறது நைனு டிவைட் பை டி டிங்கிறது சிக்ஸு அப்போது வந்து ப்ளஸ்ஸு ஒன் அப்படின்னு சொல்லி நம்ம அப்ளை பண்ணுறோம் இப்போ ஒன் எயிட்டி த்ரீலேருந்து நைன் வந்து மைனஸ் பண்ணோம்னா ஒன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபோர்னு வருது டிவைட் பை சிக்ஸு த ப்ளஸ் ஒன் அப்போ அதை சிக்ஸால் டிவைட் பண்ணும்போது நமக்கு டூ சிக்ஸாக தூ சிக்ஸாக டுவலு ஃபிஃப்டி ஃபோர்னு வரும் நைனு ப்ளஸ் ஒன் நைன் டுவெண்ட்டி நைன் வரும் 29 நைனு ப்ளஸ் ஒன் ஈக்குவல் 30 தேர்ட்டி அப்போது எண் ஈக்குவல் டு தேர்ட்டி அப்படின்னு அப்போ நம்பர் ஆஃப் டேம் வந்து தேர்ட்டி இப்போ நம்பர் ஆஃப் டேம் வந்து தேர்ட்டி அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ இந்த இதில் மிடில் டேம் வந்து கேட்டுக்கோங்க இப்போ மிடில் டேம் கண்டுபிடிக்கும் போது நம்பர் ஆஃப் டேம் தேர்ட்டி தேர்ட்டிங்கிறது ஈவன் நம்பர் தேர்ட்டிங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா ஈவன் ஈவன் இ இருந்துச்சுன்னா ஃபார்முலா மிடில் டேம் கண்டுபிடிக்கிறதுக்கு மிடில் டேம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என் பை டூ கமா என் பை டூ ப்ளஸ் ஒன் என் பை டூ டேம் என் பை டூ டேம்மு அப்போ என் பை டூ ப்ளஸ்ஸு ஒன்னு டேம் இதை வந்து மிடில் டைம் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா அப்போது என் பை டூ அப்படின்னு போட்டோம்னா தேர்ட்டி டிவைட் பை டூ போக்கம்மா தேர்ட்டி டிவைட் பை டூ ப்ளஸ் ஒன் அப்படின்னு வருது அப்போ இந்த ஃபிஃப்டின்னு சிக்ஸ்டீன் அப்போது ஃபிஃப்டீன் அண்டு சிக்ஸ்டீன் ரெண்டுமே நமக்கு மிடில் டைம் அப்போ ஃபிஃப்டீன்த் டைம் வேல்யூ என்ன கண்டுபிடிக்கணும் அதேமாதிரி சிக்ஸ்டீன்த் டைம் வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ இடத்துல ஃபார்ம்லா ஜென்ரல் டேம் ஜென்ரல் டேம் ஃபார்மில் வந்து டிஎன் a ஏ ப்ளஸ்ஸு என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி இந்த ஃபார்மில் நம்ம அப்ளை பண்ணி போட போகிறோம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஏ அப்படிங்கிறது ஏற்கனவே தெரியும் நைனு அப்போ டிங்கிறது நமக்கு சிக்ஸ்ன்னு தெரியும் அடுத்தது இந்தத்தில் என்னுடைய வேல்யூ ஃபிஃப்டீன் அப்போ என்னுடைய வேல்யூ 15 நமக்கு தெரியும் அப்போ இந்தத்தில் என் ஈக்குவல் டு ஃபிஃப்டீன் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போது டிஎன் ஃபார்மில் அப்ளை பண்ணும்போது டி ஃபிஃப்டீன் ஈக்குவல் ஏ ப்ளஸ் அப்போது நைன் ப்ளஸ்ஸு ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் அப்போது ஃபிஃப்டீன் மைனஸ் ஒன் இன்ட்டு டி அப்படின்னு போடுவோம் அப்போ நைன் ப்ளஸ்ஸு ஃபோர்டீன் இன்ட்டு சிக்ஸ்னு வரும் அப்போது இந்தத்தில் ஈக்குவல் டு நைன் ப்ளஸ் ஈக்குவல் டு நைன் ப்ளஸ்ஸு எயிட்டி ஃபோரு அப்படின்னு வரும் அப்போது டி ஃபிஃப்டீன் ஈக்குவல் டு த நைன்டி த்ரீ அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூ கிடைக்கிது அதே மாதிரி டி சிக்ஸ்டீன் வந்து கண்டுபிடிப்பு போகிறோம் அப்போது டி சிக்ஸ்டீன் ஈக்குவல் ஏ வேல்யூ நைனு என் ப்ளஸ் இல்லை சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் மைனஸ் ஒன் டிங்கிறது சிக்ஸு அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நைனு ப்ளஸ்ஸு இந்த ஃபிஃப்டீன் இன்ட்டு சிக்ஸுன்னு வரும் அப்போது நைன் ப்ளஸ் ஃபிஃப்டீன் இன்ட்டு சிக்ஸுன்னு போட்டால் நைன்டின்னு வரும் அப்போது டி சிக்ஸ்டீன் வேல்யூ நைன்டி நைன் About T15 value 93, T16 value 99. Thank you for watching. Please subscribe, like, share, and click on the bell button.